ஏலம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அது இல்லாமல் மறக்காமல் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா பார்த்திங்கன்னா, அது சஸ்பென்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு கால் கிலோ வெல்லம், கால் கிலோ வந்து கடலப்பருப்பு. கடலப்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் கிட்டே போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு போட்டு அதை வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதாவது கொஞ்சம் குழ குழன்னு இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த படத்தில் அந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லத்தை வந்து சேமாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து உருண்டை பிடிச்சி அந்த மைதா மாவு நம்ம ரொம்ப லிக்விடாக எடுக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு, இந்த உருண்டையை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து கலாயில் வந்து எண்ணெய் போய் வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க வேணால் எதுவும் வச்சுக்க வேணாம், நம்ம வெறும் வாயில் சாப்பிட்டாலே அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம வெல்லம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் ப்ளஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், தெரிஞ்சவங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுக்கணும், அப்போ தான் நல்லா வெந்துடுச்சுன்ற அர்த்தம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா எடுத்து அதை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்கள் கமெண்ட்டுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் வந்து உங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.